எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. இந்த இன்னைக்கு இந்த லைவ் வந்துட்டு எல்லாருக்கும் விஷ் உள்ளதுக்கும் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் மார்ச்ல நடக்க 6-7th சொல்றதும் சரி, இந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ஆஃபர் முடிஞ்சு அவ்வளோ வெறும் ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கவில்லை. பயங்கர ரெஸ்பான்ஸ், என்னோட பொறுப்பு ரொம்ப கூட்டுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக அந்த விஷயத்த நோக்கி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த 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 வீடியோ வந்துட்டு நான் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராமும் அப்புறம் வந்துட்டு ஹோம்ஒர்க் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடுறேன். மார்ச் 6-7th திருச்சியில் நடக்கல, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஹோட்டலில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் 15th ஜனவரியோட ஆஃபர் முடிஞ்சிடுச்சு இல்லையா, 3000 ருபீஸ் ஆஃபர் முடிஞ்சிடுச்சு. அதில் இவ்வளோ பேரும் புக் பண்ணிட்டேங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐ ஆம் கம்ப்ளீட்லி என்ன என்ன சொல்லுவாங்க, ஒரு கோவம் இருக்கும் தெரியுமா, அந்த கோவம் எனக்கு இல்லை. அதாவது ரொம்ப சீரியஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த உங்களோட அன்பை பார்த்து எனக்கு நான் அப்படி மெல்ட் ஆகிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து 5000, 10000, 15000 வச்சுன்னா மற்றவங்களாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது யாருக்காவது வரணும் அப்படின்னு நினச்சா வர முடியாத சூழ்நிலை. ஸோ அது அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்துட்டு அது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தெரியல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ண மாதிரி இருக்கு. எண்டில் வந்து 5000, 10000 அவ்வளோ கொடுத்து வரப்போ மனசு கஷ்டமாக இருக்கும், அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஆம் கம்ப்ளீட்லி டன். ஸோ இருக்கவங்க வச்சு பண்ணலாம், பட் யாரும் வரணும்னு நினச்சி இந்த பணத்தினால அவங்க மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஹால் ஆல்ரெடி ஃபில், இன்னும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து ஓப்பனாக வைக்கலாம். ஸோ அகெயின் குடியரசு தின ஆஃபர் ரிப்பன்லி ஆஃபர் வந்து 3000 ருபீஸ் தான். ஸோ யார் வந்து இன்னும் ட்ரெயின் த ட்ரெயினர் புரிஞ்சுட்டீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. உங்களுக்குலாம் வரதுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த வந்து நான் ஒரு சர்வீஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு நேரம் பண்ணுவோன்னா அது எனக்கு தெரியாது, உடனே இல்லை அடுத்தடுத்த ஒரு ஆஃபர் கொடுப்பாரா விட்டுருவாரு தெரியாது எனக்கு. எனக்கு தோணிச்சு இது ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி, ஏன்னா அடுத்த ஒரு ஆடு போடும்போது நல்லா இருக்காது. 5000 போடும்போது எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, இது இது சர்வீஸ்க்காக பண்ணுற மாதிரி இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஆஃபர் நான் ஆடு போடவே இல்லை. அது அதுக்கப்புறம் நான் ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. 3000 பண்ணலாம், இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறதுக்காக பண்ணுறேன். ஸோ ரெண்டு நாள் ட்ரைனிங் 6-7th மார்ச்சில் வந்து யாராவது மிஸ் பண்ணிட்டேன் நினச்சிங்க, டேட் போயிடுச்சேன்னு நினச்சிங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 12 மணிக்கு 11:58 டிக்கெட் புக் ஆச்சு. 2-3 நிமிஷம் டிக்கெட் புக் ஆச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இவ்வளோ பாசம் காட்டியும் நம்ம வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ஆஃபர் வந்து ஆஃபர் இது அடுத்த டிக்கெட் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹாலுக்கு வந்து இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்க வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து அதுக்கப்புறம் புக் ஆகாது, ஏன்னா இடம் இருக்காது, அதனால் புக்கிங் பண்ண மாட்டோம். ஸோ யாருக்காவது ட்ரெயின் தட்டையில் மிஸ் ஆகிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, அல்லது டிக்கெட் புக்கிங் பண்ணும் நிறைய காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், ஏன்னா இது ஒரு சர்வீஸாக எடுத்தோம், சர்வீஸாக பண்ணோம். ரெண்டாவது வந்துட்டு நான் நான் என்ன பிளான் ஸ்கெட்ச் பண்ணணும் அவ்வளோ வெறும் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பாசம், இவ்வளோ அரவணைப்பு, என் மேலே இவ்வளோ மரியாதையும், இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என் மேலே, எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ எல்லோரும் நம்ம ட்ரெயின் ட்ரெயினில் பார்க்கும்போது பண்ணலாம். அந்த ட்ரைனிங் அன்னைக்கு மட்டும் இருக்க போகிறதில்ல, முதல்ல இருந்தே ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் சரியா. குரு சொல்கிறத குருனா நான் இல்லை, யார் சொல்லிக் கொடுக்காங்களோ அவங்க சொன்னதை அப்படியே செய்யணும். இப்போ நான் ஜிம் போனவர் என்னச்சு ஜிம் வரல அப்படின்னு உடனே காலையில் எழுந்துச்சு போயிட்டேண்ணா, எதுவும் யோசிக்கல, குரு சொன்னார்னா போயிடணும் அப்படின்னு. சார் நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இதை சும்மா டைம் பாஸ்க்கு ஷாப்பிங் மாலில் சூப்பர் மார்க்கெட்டில் போகிற மாதிரி ஒவ்வொரு கடையாக பார்த்த மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது உங்கள் விருப்பம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு யார் சீரியஸாக பண்ணுறா, யார் என்ன சொல்லலாம் செய்கிறா, யாருக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். படித்த பிள்ளைக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, என்கிட்ட நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பர்சனல் வச்சுருந்தாலும் சிலவங்க சொன்ன உடனே செய்வாங்க, என்ன வேணாலும் செய்து ரெடியாக இருப்பாங்க. நான் அவங்கள தேடி பிடிச்சி எப்பவுமே நல்லா படிக்கிற பிள்ளைக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் த ட்ரெயினர் ஹோம்ஒர்க் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யூடியூப்பு அப்பப்போ ஹோம்ஒர்க் வரும், உங்களுக்கு பர்சனலாக வரும். அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் விருப்பம் எனக்கு தெரியாது, எனக்கு படிக்கிற பிள்ளையை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாராவது இதை சீரியஸாக எடுத்து ரிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும், உங்களை எங்கே எப்போ எப்படி கூட்டிகிட்டு போகணும், என்ன விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு. படித்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா, எக்ஸ்ட்ரா இல்லை நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய குழந்தைங்க, எஸ் குழந்தைங்க தான், நான் சொல்ல கேட்டு நகை அடை வச்சு ஒய்ஃபோட நகை அடை வச்சு வந்து சேர்ந்துட்டு இன்றைக்கி நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன்,
அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு இதுதான் வந்து நீங்க ஒவ்வொரு ட்ரெயினரும் உங்களை சுத்தி உங்களை நினைச்சு உங்களை நம்பி வர மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். ஸோ பிளான் பண்ணுங்க, யோசிங்க, ஹோம்ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஏன்னா இது அன்னைக்கு ரெண்டு நாளில் சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம் கிடையாது. ட்ரெயினர் அப்படிங்கிறது வாழ்வியல். நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அது நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். மேபி நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுப்பேன், நீங்கள் கொஞ்சம் குறை மார்க் எடுக்கலாம், அதுதான் வித்தியாசம். பட் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடத்தணும், எப்படி என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயத்த நானும் அன்னைக்கு படிப்பேன். நான் படித்த விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்படி தான் நம்மளோட இது போகுது. இந்த ஹால் கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த டிக்கெட் புக்கிங் ஓப்பனாக இருக்கும். யாராவது புக் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைம் ஒன்ஸ் கெப்பாசிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணலாம். ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், சொன்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து நீங்கள் ட்ரெயினராகனு ஆசைப்படுதீங்க, பட் கேமராவில் வரைக்கும் பயப்படுதீங்க. எனக்கு நல்லா புரியுது. நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயம், நாலு பேர் என்ன சொல்லுவோம், அவன் என்ன சொல்லுவான், பக்கத்துக்காரன் என்ன சொல்லுவான், அப்ளைன் என்ன சொல்லுவான், டவுன்லைன் என்ன சொல்லுவான், இன்னும் அசிங்கமாக பார்த்துரும் அப்படின்னு. அசிங்கமாக பார்க்குறதுக்கு பயப்படுதீங்க, என்னையே பாருங்கள். இந்த அசிங்கம் நான் எப்படியாப்பட்டாலும் என்னெல்லாம் பண்ணி எப்படிலாம் வீடியோ போட உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சில நேரம் இந்த பெனினோடலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ட்ரெயினர் வந்து பயங்கர கொடூரமான ஆளாக இருக்கணும். ஏன் பாலிசியில் ட்ரெயினர் ஆகணும், உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு ட்ரெயினரை கனெக்ட் பண்ணி அங்கே நீங்கள் ஆகிக்காங்க எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா ட்ரெயினர் வந்து வீடியோ செய்கிறதுக்கு பயப்படாதீங்க. நம்மகிட்ட ஹோம்ஒர்க்ஸ் வருது, உங்கள் நம்ம டீமில் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் வருதுன்னா ட்ரெயினருக்கு ஹோம்ஒர்க் அனுப்புங்கன்னா ஹோம்ஒர்க் அனுப்புங்க. தப்போ சரியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணால் போஸ்ட் பண்ணுங்கள். தெரியப்படுத்துங்க மக்களுக்கு. நீங்கள் ஒரு ட்ரெயினர் வந்து எங்கே போனாலும் ஏன் நின்று அடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தரும்போது உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல அணியாக நினச்சினா நான் இறங்கிடுவேன். நேற்று பேங்க்கு போயிருந்தேன், அங்கே பேங்க்கில் சர்வீஸ் சரியில்லை. ஒரு டேய் லட்ச லட்சமாக எங்கிட்ட பணம் வாங்குறீங்கடா, ஒரு ஒரு சர்வீஸ் உங்களுக்கு வைக்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கத்த கத்தையாக பெரிய கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி நான் வந்து அதில் போட்டு வந்தேன். அவங்கள சொல்லியிருந்தேன், ஏன் நீங்களும் அதை பண்ண மாட்டீங்க, ஏன் பண்ண இப்போ எங்கள் சம்பளத்தெலாம் அதை சாத்துட்ருக்கீங்க, ஏன் ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியல உங்களுக்கு அப்படின்னு. அப்போ தான் நினச்சி பார்த்தா ஏன் நம்ம எப்படி இருக்கணும், எங்கேனாலும் சரி அநியாயம்னா உடனே முன்னாடி இறங்குறது, முதல்ல பேசுறது, முதல்ல செய்கிறது எல்லாம் நானாக தான் இருக்கேன். ஒரு ட்ரெயினர் வந்து அப்படி இருக்கணும். மொதல் குவாலிஃபிகேஷனே இதுதான். எவனுக்கும் பயப்படாமல், எவளுக்கும் பயப்படாத, நினச்சதை சொல்கிற தைரியம் உங்களுக்கு வேணும், நினச்ச இடத்துல சொல்கிற தைரியம் வேணும். இது பேசிக் குவாலிஃபிகேஷன். இந்த ஹோம்ஒர்க் அனுப்ப சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை, உங்கள் தைரியத்தை உண்டு பண்ணதுக்கு. உங்களோட எவன் என்ன நினச்சாலும் கவலைப்படலன்னு சொல்லிட்டு முதல்ல அதை உடச்சி வரணும். வாழ்க்கையில் 90% பேர் செத்து போகிறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறது காரணம் அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு நினச்சதும். இந்த கான்சியஸை விட்டுட்டு வாங்க. பெர்ஃபெக்டாக பண்ணதை சாகிறதுக்கு அர்த்தம் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர். பெர்ஃபெக்டாக பண்ண போகிறேன்னு நினைக்கிறது சில விஷயத்தை செஞ்சு தான் படிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்த படிங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட் புக்கிங் இருக்கு, யாருக்கு வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிபப்ளிக் டே. டேக் கேர், பை.